அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவலின் அடிப்படையில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் என்ன அமெரிக்கா எடுத்த நிலைப்பாடு ஈரான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் ரன் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சிருங்க பென்சில் எடுத்து கழிச்சிட்டு மீதி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அப்போ இப்போ நடந்த பரபரப்பான சம்பவங்கள் என்ன இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கப்பலை ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் பகுதியில் கவலைகரம் செய்து விட்டார்கள் ஈரான் தரப்பில் இருந்து ஸோ அதற்கு இஸ்ரேல் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய கல நிலவரம் என்பது ரொம்ப இங்கே அடிக்கிற வெயில் எப்படி ஹீட்டாக இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது எந்த நேரத்துலையும் எதுனாலும் நடக்கலான்ற மாதிரியான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக போகிறோம் கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கோங்க பத்திரமாக இருந்துக்கோங்க

இஸ்ரேல் டமாஸ்கஸ் பகுதியில் குறிப்பாக ஈரானுடைய வெளியுறவு தூதரகத்தின் மீது தாக்கல் நடத்தும் போது எங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் அப்படியே பெப்பர் பேன் நின்றிருந்தோம் திடீர்னு பார்த்தா தாக்கல் நடத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு சற்றே அது அதிர்ச்சி அளித்தது எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு இப்போ லைட்டாக ஒரு பிட்ட போட்டிருக்கிறார் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு தகவலை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் மேபி கூட இருந்து நடத்த போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா எதற்கும் ஒரு பிட்டை போட்டு வைக்கலாமே அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு வச்சிட்டாங்க உங்களையே நம்பி இருக்கிற இஸ்ரேலுக்கு நீங்கள் கொடுக்குற சிறப்பான பதில் ஒன்று ஓகே ஆனால் நம்ம சும்மா விட்டுருவோமா பாஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரூப் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த புகைப்படத்தில் ஆக்சுவலாக ஏர் ஃப்ரான்ஸ்னுடைய வான்வெளியில் பறக்கக்கூடிய இது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி சிரியானுடைய பாதை வழியாக தான் வராங்க டமாஸ்கஸ் பாதை வழியாக தான் வராங்க கீழே இருக்கிறது ஆனால் தாக்குதல் நடத்துகிற அன்னைக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி மட்டும் மேலே இருக்கிறது பாருங்கள் கரெக்டாக ஈரான் வழியாக வராங்க ஸோ எப்படி அவங்க கரெக்டாக கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வராங்கன்றதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ ஃப்ரான்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு தெரியலன்றதுதான் ஆச்சரியம் அளிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க சும்மா அப்படி டைலாக்கு மீடியா கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் ஒரு அப்பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆங்கிளில் இந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கலாம் சரி அதை விட மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்கா வந்து இன்னொரு அதிரடி தகவலை கொடுத்துருக்காங்க ரொம்ப உற்று இருக்கிறாங்க உற்று நோக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப புரியுது பெர்ஷியாக்கள் அதாவது ஈராக்குக்குள்ளார கொஞ்சம் படைகளை அதிரடியாக ஈராக்கோட ச சம்மதத்தோடு உள்ள நுழைஞ்சி வந்துட்டுருக்கிறாங்க மேபி இருந்து தாக்கல் நடத்துவதற்கும் திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் அவசர அவசரமாக அமெரிக்காவும் மிடில் ஈஸ்ட் பகுதியில் அதிகமான வீரர்களை களமிறக்கிறாங்க அங்கே என்ன கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் படை வீரர்களை இறக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறக்கி ஸோ நம்ம இப்போ அமெரிக்கானுடைய நிலைகள் மிடில் ஈஸ்ட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துடலாம் அதுக்கான இந்த பதிவு நீங்கள் பார்த்துடுங்க நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடம் தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய ஏர்பேசுங்க ஓவராலாக ஸோ இங்கே இங்கே வந்து ஈரான் இருக்குது அப்படின்னா ஈரான்னு கிட்டத்தட்ட சுற்றி எத்தனை ஏர்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே துருக்கி இருக்காங்க இல்லையா துருக்கியிலிருந்து ஒன்று இருக்குது இந்த இங்கேருந்து தான் துருக்கி என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப தைரியமாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் நாங்கள் எங்களுடைய நிலைகள்லேருந்து ஈரான் மீது தாக்கல் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்து ரெண்டு எர்பிலும் ஹன் ஹல் அசாத் ஏர்பேஸ் இருக்குது இந்த இரண்டு பகுதிகளிலிருந்தும் ஈரான் மீது தாக்கல் நடத்துறது வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் படைகளை அதிகம் பண்ணுறாங்க இதில் குவைத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு இருக்குங்க ரெண்டு ஏர்பேஸ் இருக்குது கேம்ப் ஜான் அப்படின்றதும் வந்து இன்னொன்று வந்து பெஹ்ரிங் அப்படின்ற ஒரு பகுதி அதாவது குவைத்தில் ரெண்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொன்று கடல் ஒட்டி இருக்குது கிட்டத்தட்ட அப்போ மூணு ஏர்பேஸ் இருக்குது குயத்தில் பக்ரைனில் ஒன்று இருக்குது ஒரு ஏர்பேஸ் இருக்குது கத்தாரில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது அது இல்லாமல் சவுதி அரேபியாவில் ரெண்டு ஏர்பேஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா விமானத்தளங்கள் இரண்டு வச்சுருக்காங்க ஓமனில் கிட்டத்தட்ட ரெண்டு இங்கே பாருங்கள் கடல் பகுதியில் ஒரு பக்கத்துலேயும் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் இங்கேருந்து எமினிய ஒதுக்கீள் மீது இதுவரை தாக்கல் நடத்தினால் நடத்தலை ஏன்னா எமி இங்கே ஓமன் வந்து பயன்படுத்த வேண்டாம் நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால அது பயன்படுத்தாமல் இருக்காங்க இப்போ யூஏஇயில் ஒரு தளம் இருக்கிறது விமானத்தளம் இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை வரும்னா ஓவராலாகவே ஆல்ோஸ்ட்டு மிடில் ஈஸ்டில் என்ன கொய்த்து இல்லை முடியாதுன்ட்டாங்க பக்ரைனும் வந்து வேண்டாம் எங்கள் தலங்களை பயன்படுத்த வேண்டான்ட்டாங்க கத்தாருமே வந்து வேண்டாம் எங்கள் தலங்களை பயன்படுத்த வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஈராக் வந்து வேண்டான்னு சொன்னாலுமே வந்து அவங்க அல்மோஸ்ட் வேறு வழியில் கடைசி கட்டத்தில் இவங்க வழியை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படி மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா இன்னும் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே சொல்லாமல் இருக்காங்க ஈஸியாக அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படி பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் இங்கே இந்த இடைமறித்து இங்கே தாக்கல் நடக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது இங்கே இடைமறித்து தாக்கல் நடத்துற வாய்ப்புகள் இருக்கானா ஜோர்டனுடைய நிலைகள் இருக்குல்ல அங்கிருந்து இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிலைகளே இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போதைய நிலைமைக்கு மிடில் ஈஸ்ட் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துடலாம் துருக்கி வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக அப்படி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அமெரிக்கா எங்கள் நிலைகள் மீது யூஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயங்க எல்லாமே வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி தான் வார் தொடங்கினதுக்கப்புறம் சூழ்நிலைகள் நிறைய மாறும் நிறைய பேர் வந்து யார் பக்கம் ஓங்கி இருக்கிறது கை அப்படிலாம் பார்ப்பாங்க அப்படியே கொஞ்சம் எந்த பக்கம் சப்போஸ் ஈரான் பக்கம் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு நாடாக கழட்டி விட்டு அப்படியே போய் அமெரிக்கா பக்கம் சேர்ந்துக்குவாங்க இல்லை ஈரான் கொஞ்சம் பக்கம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே நன்னிலையாக இருக்கிற மாதிரி இருந்து அப்படி இந்த பக்கம் ஓடி வந்துடுவாங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நீ சூழ்நிலைகளையும் எதார்த்தங்களும் பொறுத்து ஆனால் துருக்கி எதுக்கும் இப்பயே விட்டு போட்டு வச்சுருவோம் ஏற்கனவே தேர்தலில் வேறு நம்ம இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து நம்ம தோற்று போயிட்டோம் அதனால் இப்போயே முன்கூட்டியே ஒரு நல்ல பேர் வாங்கலாமே அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரி அதை தாண்டி இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேலே இஸ்ரேலினுடைய பேலஸ்டிக் குரூஷ் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா இதில் அதிகபட்சம் பார்த்தோன்னா ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அதாவது அவங்க நிலைகளில் இருந்து ஈரானுடைய நிலைகளுக்கு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் மேலே தாங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகபட்சம் இவங்கக்கிட்ட இரண்டு குரூஸ் மிசைல் தான் இருக்குது அந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு மட்டும்தான் தான் அந்த ஜெரிகோ டூன் இருக்குல்லையே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும் இன்னொன்று வந்து நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும் இது இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் குரூஸ் மிசைல்ஸ் அதே ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் குரூஸ் மிசைல்ஸ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது மூன்றாவது ரோவில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒன்று தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது இருக்குது சோமார் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பாருங்கள் அஞ்சு எல்லாமே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி முந்நூறு இன்னொன்று வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது எல்லாமே அவ்வளோ தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடிய அதாவது அவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ ஈரான் சென்ட்ரு பகுதியை வச்சுக்கிட்டு இஸ்ரேலேருந்து சாதாரணமாக வந்து அந்த மஞ்சள் கலர் கோட் இருக்குல்ல மஞ்சள் ப்ளூ கலர் ரெட் கலர் கோடெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே அதனுடைய டிஸ்டன்ஸை குறிக்கிறது எட்நூறு கிலோமீட்டர் கூட இஸ்ரேலில் நெருங்கலை ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் நெருங்குது ஸோ இவங்கக்கிட்ட ஒரு ஏழு பக்கம் இருக்குது ஏழு பக்கம் இருக்குது பட் இஸ்ரேல்கிட்ட இரண்டு தான் இருக்குது ஆனால் அமெரிக்கானுடைய நிலைகளை பார்க்கும்போது நம்ம பேஸ் பார்த்துட்டோம் பட் அமெரிக்க நிலைகள்லேருந்து தாக்கல் நடத்தும் போது அது பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை என்னென்னா அவசர அவசரமாக அமெரிக்கானுடைய நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட்டு சிவிஎன் செவன்டி த்ரீ ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துகிறாங்க ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு திடீர்னு அணுகுண்டு ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னா திடீர்னு நம்ம எங்கே போய் தேடுறதப்ப அதனால் அதனால கொஞ்சம் பக்கமாக வந்து வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க அதற்கு ஈரானுடைய கமாண்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் இல்லை ஆனால் எதிரி நாடுகளை அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு எங்கள் கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறது கொஞ்சம் இஸ்ரேல் இஸ்ரேலில் அளவுக்கு தாக்கல் நடத்த முடியுமோ அந்தளவுக்கு அவங்கள நிலைகுலைய வைக்கிற அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ நடந்தோம் இஸ்ரேல் ஏதாவது பயந்துருக்கிறதா என்றால் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தவில்லை இஸ்ரேலும் பொறுப்பேற்றுக்கவில்லை காரணம்னா முன்னாடி சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே மீண்டும் டமாஸ்கஸ் பகுதியில் ஈரானுடைய வெளியுறவு தூதரகத்து பக்கத்தில் ஒரு கார் வெடிப்பு இந்த கார் வெடிப்பில் இன்னும் யார் யார் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்ற தகவல் எதுவும் வரல இப்போ ரீசெண்டாக வந்த தகவல்னால நான் சுட சுடவங்கக்கிட்ட இருக்கேன் நான் மேபி இதில் யாராவது முக்கியமான தலைவர்கள் இறந்து போயிருக்காங்களா என்னென்னு தெரியல மீண்டும் அங்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இஸ்ரேல் வந்து இதனால் பயந்து போய் ஐயோ நடுங்கி போயிட்டு இரவு நல்லா தூங்காமல் இருக்காங்க மீண்டும் எந்த சம்பவமும் பண்ண மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா இன்று அப்போ கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் இஸ்ரேல் பொறுப்பேற்றுக்கவில்லை என்றாலும் இந்த தாக்குதலில் மீண்டும் ஐஆர்ஜிசிக்கு சம்பந்தப்பட்ட யாராவது இறந்திருந்தார்கள் என்றால் எங்கே குற்றம்னு சொல்லுவாங்க நேராக இஸ்ரேலுக்கு தான் குற்றம் சொல்லுவாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் சரி இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான நிகழ்வுக்கு வந்துடலாம் நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் இதுதான் அதாவது ரெட் சி கடல் பகுதி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இஸ்ரே இது கடல் வழியில் இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வழி இருக்கும் கடல் வழி பாதையில் இதில் கப்பல் கடத்தப்பட்ட கப்பலோட பேர் என்னென்னா எம்சிஎஸ் ஏரியஸ் இந்த எம்சிஎஸ் ஏரியஸ் கப்பல் வந்து ஜோடிய மேரிடைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேஸ்ட் அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி இஸ்ரேலில் இருந்தாலும் எல் ஓஃபர் அப்படின்றவர் தான் இதனுடைய நிறுவனர் இந்த நிறுவனர் எங்கே இருக்கிறாருன்னா இஸ்ரேலில் இருக்கிறார் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போர்ச்சுகீஸினுடைய கொடியை பறக்க வச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்காக அந்த செயார்மஸை கடந்து கத்தாரில் இந்த பக்கம் இருந்து கடந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான கப்பல் இது கரெக்டாக கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடத்தி கொண்டு போயிட்டு இன்னும் எந்த தகவலுமே சொல்லலை அதற்கான வீடியோ பதிவுகளுமே வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிவுகள் கூட இனி எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு இருக்காங்க ஸோ அதற்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான் வந்து நெருப்புக்கிட்ட மோதுகிறாங்க யார்கிட்ட நெருப்புக்கிட்ட நெருப்புக்கிட்ட மோதறனால இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்க சொல்லுங்கள் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு இருக்காங்க இந்த இடத்துல அமெரிக்காவே நினைக்கும் ஏன்னா அமெரிக்கானுடைய கப்பல் ஈரான் இதே மாதிரிதான் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது இன்ன வரைக்கும் அமெரிக்காவால் மீட்கவும் முடியல அதை கேட்டும் பார்த்துட்டாங்க இது வரைக்கும் கிட்ட தான் இருக்குது ஸோ இதனால் அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா அறிக்கைகள் தான் விட்டுருக்காங்க பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கலை ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் அப்படிலாம் இருக்க மாட்டோம் எங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் பாருங்கன்னு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு அறைகோவில் விடுத்திருக்காங்க இது வந்து டெரரிஸுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தீவிரவாத நடவடிக்கைகள் கப்பலில் போகிறது கப்பலை வந்து வழிமறித்து இடைமறித்து கபலீகரம் செய்து கொண்டு கொண்டு செல்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் தீவிரவாத நடவடிக்கை தானே அர்த்தம் உலக நாடுகளே உற்று நோக்குங்கள் ஈரான் மீது பொருளாதார போடுங்கள் குத்துங்கள் தீவிரவாத நாடுகள் என்று குத்துங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவசர அவசரமாக நெதர்லாண்ட் ஈரானில் இருக்கக்கூடிய தனது தூதரகத்தை டம்முன்னு இழுத்து மூடிட்டாங்க நல்லா சத்தம் வர மாதிரி இழுத்து முடி கதவெல்லாம் சாத்தி பூட்டு பூட்டு போட்டு சாவி எடுத்துன்னு கிளம்புறாங்களாம் ஏன்னா பிரச்சனையாக இருக்கிறது எப்போ நாங்கள் திறப்பங்கனே தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இன்று அவசர அவசரமாக நிறைய விமானங்கள் ஈரான் மீது பறக்க வேண்டாம் வேறு ஏதாவது பாதைகள் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா இவ்வளோ பரபரப்பாக இருக்குல்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே தாக்கல் நடத்தக்கூடிய சுற்றி பரபரப்பு இருக்குதுல்ல இன்று காலை இது இன்றைக்கி என்ன டேட்னா பதிமூணு ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் அதிகாலை ஐந்து நாற்பது ஐந்து முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இது எங்கே அப்படின்னா விமானங்கள் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க புகைப்படம் இதில் ஈரான் பாருங்கள் ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக்கில் எத்தனை விமானம் போவது வருது கமர்ஷியல் விமானங்கள்லாம் போகிறாங்களா வராங்களா அப்போ இந்த கமர்ஷியல் விமானங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா இவங்க தாக்கல் நடத்த போகிறாங்க நூறு ட்ரோன் மேலே போச்சுன்னா என்ன ஆகிறது எந்த ஒரு தகவலுமே வரல அப்போ அவங்களுக்கு இது ஒரு விளையாட்டு செய்தியாக இருக்கிறது இல்லை இங்கே நம்ம எவ்வளோ சீரியஸாக மூச்சு மூட்டை கத்திட்டுருக்குறோம் அமெரிக்கா அங்கே நியூக்ளியர் வெப்பன்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இஸ்ரேல் வந்து நெருப்புடன் விளையாடாதீர்கள்ன்றாங்க ஈரான் வந்து வீடியோலாம் வெளியிட்டு பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் முட்டைக்க போகிறவங்க கதையை தம்சம் பண்ணி தூளாக்க போகிறோன்றாங்க ஆனால் இந்த விமானங்கள் கமர்சியல் விமானங்கள் என்னடான்னா அவங்க பாட்டு போகிறாங்க வராங்க என்னென்னு கூட கண்டுக்காமல் இருக்கிறாங்களே இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பாஸ் அதுதான் பாஸ் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு குழப்பமாக இருக்கிறது ஒரு ஒரு என்ன ஏர்ஃபேஸ் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்க போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை திடீர்னு எதாவது ஒன்று வருதுன்னா யார் தாக்கல் நடத்த வராங்க யார் தாக்கல் நடத்த வரலை அப்படின்றதுலாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது ஆனால் இஸ்ரேல் வந்து விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா தனது இராணுவ விமானத்தை ஃபுல் டைம் இப்போ பறக்க இருக்கிறாங்க மேலே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த கமர்ஷியல் விமானங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க பாட்டு போகிறாங்க வராங்க இப்போக்கும் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்க கூகுளில் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கிறமே ஏதாவது மதிக்கிறாங்களா அவங்க இல்லை ஈரானில் தான் மதிக்கிறாங்களா இல்லை இஸ்ரேலாக தான் மதிக்கிறாங்களா சரி வாங்க நம்ம மற்ற தகவலை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம்ங்குது ஈரான் அமெரிக்காவில் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சிஏ தகவல் வந்து இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லை அந்த தகவலின் அடிப்படையில் ஈரான் மிகப்பெரிய ஒரு வேவ் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நடக்க போதோ தெரியல பட் கொஞ்சம் பதற்றமாகவே இருந்துக்கோங்க எதுக்கும் ம் அதிரடியாக எந்த நியூஸுக்கு போகிறோம்னா உக்ரைனுடைய சம்பவத்துக்கு போயிடலாம் மிகப்பெரிய அளவுக்கு நுழைய போகிறோம் ஏன்னா யூகே வந்து லேசர் மூலியமாக இப்போ ட்ரோன் வருது இல்லை விமானங்கள் வருது அப்படின்னா இங்கேருந்தே இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களே லேசர் மூலயமாவே வந்து தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இது ஏற்கனவே இஸ்ரேல் ரெடி பண்ணாங்க இன்னும் எல்லார்காலத்துக்கு கொண்டு வரல பட் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஏன்னா செலவுகள் மிச்சம் ஏன்னா ஒரு ஒரு ட்ரோன்னு வருது அப்படின்னா அதிகபட்சம் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா அந்த ட்ரோனோட காஸ்ட்டு ஆயிரம் ரூபாய்னால் அதை சுட்டு வீழ்த்தக்கூடிய முயற்சிகள் எடுக்கிறதில்ல அதுக்காக நான் செலவு பண்ணுகிற கொண்டு வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகுது ஸோ செலவு இந்த இந்த காஸ்ட் வந்து அதிகம் அதனால தான் உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு லாஸ் ஆனதுக்கான காரணமே எதுவும் இதுவும் கூட இந்த பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து காசு அதிகம் அதெல்லாம் இன்னும் அதிகம்னு சொல்கிறாங்க ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா பத்து லட்சம் பக்கம் செலவாகுன்றாங்க இவங்க இப்போ யூகே என்ன சொல்கிறாங்கன்னா நோ 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 அண்ணன் வந்துட்டேன் உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு அண்ணன் வந்துட்டேன் இனிமேல் நீங்கள் லேசரில் ரொம்ப சீப் காஸ்டில் வந்தால் போதும் நீங்கள் பாட்டு கடக்கட்டும்னு பிடிச்சிங்கன்னா அது பாட்டு சுட்டு தள்ளிவிட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்தோணும் ஆஹா பெரிய அளவுக்கு அது ரஷ்யா பின்னங்கால் படர் அடித்து ஓடிட மாட்டேங்குது யூகே அளவுக்கான டெக்னாலஜி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க என்ன தெரியுமா உக்ரைனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இதுக்கான ட்ரைனிங் இதுக்கு ட்ரெயிலில் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் அவன் கையில் கொடுக்க போகிறோம் அப்போ தான் வர வரப்போகுதுன்னு இருக்காங்க பாஸ் என்ன பாஸ் நானும் ரொம்ப ஆர்வமாக தான் கேட்டேன் நீங்களும் ஆர்வமாக தான் இருந்துருப்பீங்க நீங்கள் ஆனால் கடைசியில் சொன்னீங்க பாரு ஒரு பிட்டு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாங்கள் ப்ரொடெக்ஷன் விட்டு கொடுக்க போகிறோம்ன்னு இருக்காங்க அது வரைக்கும் தாங்குமா இல்லை தாங்குமான்ற இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு என்ன சொன்னார்னா உக்ரைனுக்கு கிஃப்டாக கொடுக்காதீங்க கிஃப்டாக கொடுக்குறது நான் பண்ண மாட்டேன் நிச்சயம் நாங்கள் தடை விதிப்போம் இப்போன்னு இல்லை திருப்பி யார் ஆச்சு வந்தாலும் தடை விதிப்போம் லோனாக கொடுங்க எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எதற்காக கொடுக்குறீங்க லோன் பேஸில் கொடுங்க அவங்க என்ன ஃப்ரீயாக கொடுக்கறனால அவங்க அங்கங்கே பணத்தை சும்மா எல்லா பீச் ஹவுஸும் வாங்கி தள்ளிட்டுருக்குறாங்க லோனாக கொடுங்க ஒன்று கண்டிஷன் நம்பர் ஒன்னாக இரண்டாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற வரைக்கும் கிரிமியா பகுதி எல்லாமே ரஷ்யா தானே இருந்தது இதில் என்ன புதுசாக இருக்கிறது இதில் என்ன உரிமை கொண்டாட வேண்டி இருக்கிறது ரஷ்யாட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ற இருந்த தகவல் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் ச இருபத்தி ஏழு வரைக்கும் தாங்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் யூகே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க நாங்கள் வரோம் காலத்தில் கவலைப்படாது நினைக்கிறோங்க அதுக்குள்ளே ரஷ்யா வேறு ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு போகிறாங்க வெயிட்டன்சி இதில் அந்த பெர்காவா ராதா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க யார் உக்ரைன் தரப்பில் எடுக்கிறாங்க ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனுடைய அதிபர் ஓல்ட் ஷால்ஸ் சான்சலர் ஓல்ட் ஷால்ஸ் இருக்கிறாருல்ல அவர் என்ன பண்ணிட்டார் நான் வந்து ரஷ்யா அந்த படைகளை பின்வாங்கி அவங்க நாட்டுக்கு கூட்டு போகிற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் புட்டின்கிட்டலாம் நான் பேசவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கு புட்டின் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க உங்களெல்லாம் மதித்து யார் கால் பண்ணுவாங்க அவங்க தரப்புலேருந்து என்ன பதிலடி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சரி இப்போ உக்ரைனுடைய அட்வைசர் டாப் அட்வைசர் இவர் தான் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கிற நிலைமைகளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நகரங்களும் மட்டும் அவங்க டார்கெட் வைக்கல ஒட்டுமொத்த உக்ரைனையே சுற்றி வளைக்கிற மாதிரி தெரியுது ஆயுதங்கள் அதிக அளவு இருக்கிறது எங்கிட்ட இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்கிறது எங்களை காப்பாற்றுங்க ஆன்டி ஆர் டிஃபென்சஸ் கொடுங்க குறிப்பாக பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் கொடுங்க இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் நாங்கள் பாட்டு போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டோங்கன்னா நேராக அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க அதுக்கப்புறம் உங்களை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதிரடியாக பேசிட்டார் சரி அது இல்லாமல் இந்த அதிரடியான டைலாக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ஓகே அப்போ பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்று வெளிப்படையாகவே லெட்டர் ஒன்று எழுதிட்டாங்க உக்ரைனுக்கு யார் அப்படின்னா போலந்து ரோமானியா ஸ்பெயின் இன்னும் ஒரு நாலஞ்சு நாடுகள்லாம் சேர்ந்து யூரோப் இங்கே பாருங்கள் உக்ரைன் நீங்கள் பாட்டு வாய் இருக்குன்னு எதனாலும் கேட்காதீங்க சரியா பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் என்பது எங்களது நிலைகளை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய தற்காப்புக்காக வச்சுருக்கிறோம் அதையும் கிட்டே கொடுத்து நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாட்டியால்லாம் போக முடியாது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க ஏன் அதுக்கான காரணங்களும் சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தானே சொல்லிட்டீங்க உங்களுக்கு முடிஞ்சோன்னே நேரம் எங்ககிட்ட வராங்கன்னும் போது அப்போ எங்ககிட்ட வராங்கன்னும் போது நாங்கள் எங்களை பாதுகாக்கணும்ல வேற வழி இல்லை அதனால வேற ஏதாவது கேளுங்க இந்த கொள்ளு பட்டாசு மாதிரி சின்னதாக ஊசி வெடி மாதிரி கேளுங்க இப்போதைக்கு பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸ் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட ஹைலைட் என்ன போகல சொன்ன டைலாக்கு தான் ஐயோ அம்மா அவங்க சுருண்டே கீழே விழுந்துட்டாங்க என்னன்னா போகணுன்னு வந்து பேட்ரியாட்டிக் ஆர்டி டிஃபென்ஸ் வந்து எங்கள் எல்லாம் இருக்குது உங்ககிட்ட கொடுக்கலான்னு ரொம்ப ஆசை எனக்குலாம் நைட் ஆனால் கூட நல்லா பேசிப்பேன் ஒய்ஃப் கிட்டே கூட சொல்லுவேன் எப்படியாவது உக்ரைனுக்கு கொடுத்துட்லாம்னு மாதம் நினைப்பேன் ஆனால் அந்த கண்ட்ரோல் கிட்ட இல்லை அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா கொடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் பேருக்கு போலந்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அது எங்களுக்கு உரிமை இல்லை எல்லாமே அமெரிக்கா எங்களுக்கு ஒன்றும் கூட இல்லை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த பதில் தான் வேறு லெவலில் இருக்குதுல்ல இருந்தாலும் உக்ரைன் ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது என்றாலும் இரண்டு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளார ஒன்று லுஹான்ஸ் பகுதியிலும் இன்னொன்று ஜாப்ரோசிஷியா அதாவது ரஷ்யாவுடைய கட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி இருக்குல்ல அந்த இரண்டு பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு சம்பவங்களும் சேர்ந்து ஒரு ஜாப்ரோசிஷியா பகுதியில் ஆறு பேரும் இன்னொரு இடத்துல வந்து இரண்டு பேரும் வந்து இறந்து போனதாக தகவல் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பின்னாந்து என்ன பண்ணிட்டாங்க தன்னோட கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கும் அதுக்கும் இருக்கிற கூடிய கனெக்ஷனை ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி இழுத்து மூடி சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு கிளம்பிட்டே கரோன்ட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் தராக மாட்டோம்ட்டாங்க சரி ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஜப்பான் இன்றைக்கி போட்டி புகழ் ஜப்பான் என்ன ப என்ன சொல்கிறாங்கன்னா அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால தான் ரஷ்யா எல்லாத்தையும் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறது ஸோ அணு ஆயுதங்களை வைத்து பெரிய அளவுக்கு ஒரு ஒரு தீவிரவாத பேஸ் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்றால் வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா பண்ணுறது தான் கரெக்டு அமெரிக்கா பண்ணுறது தான் சூப்பர் ஸோ வேர்ல்டு ஆர்டருக்குன்னு எப்பயுமே அவங்க தான் தலைமை பொறுப்பில் இருக்கணும் மீதியெல்லாம் வந்து அவங்க வேஸ்ட்ன்றாங்க அவர் ஒரு வரலாறு தெரியாமல் இருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க உங்கள் நாட்டை அதே அணு போட்டு அழிச்சது அவங்க தான் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஈரோசிம்மா நாகசாகி புறந்தில் வளர்ந்தவங்க தான் உங்கள் ஒய்ஃபுமே கூட கிஷிடா அவர்களை சொல்கிறேன் நான் அதாவது போ இது ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கிஷிடா அவர்களை சொல்கிறேன் நான் அவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசியில் அங்கே அணுவாயுதம் வைத்திருக்கிற நாடு எந்த நாடு உங்கள் மீது போட்டாங்களோ அந்த நாடு குட் கண்ட்ரி கடைசியில் எங்கே நாடு பேட் கண்ட்ரின்னு சொல்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஒருளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோமச்சால் நன்றி வணக்கம்